சிங்கள பௌத்த தீர்ணவாதத்தால் தமிழரசு கட்சிக்குள் உளவாளிகள் புகுத்தப்பட்டார்கள். அதாவது கொழும்புடைய பெரியமேளம் சுமந்திரனாகவும் இந்த மட்டக்கிழம்புடைய சின்னமேளம் சணக்கினாகவும் யாழ்ப்பாணத்துடைய பழைய கிளமேளம் சட்டப்படி செல்லுபடியற்றது, இது கட்சியினுடைய யாப்பு விதிகளை மீறுகின்ற செயல், இந்த ஜனாதிபதி சட்டத்திறனி என்று சொல்லப்படுவதற்கு தெரியாதா என்ன? தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவரும் தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் சரியான முடிவுகளை எதிர்காலத்தில் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பலாம். துணிவான துணிந்த முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும். தற்துணிவோடு முடிவுகளை எடுத்தாலே ஒழிய தமிழரசு கட்சியை கட்டுப்படுத்துவது மிக கடினமாகிவிடும். என்ன கேவலம் என்றால், அதாவது ஒரு யுத்தத்தை நடத்திய தமிழ் மக்களை களத்தில் நின்று கொன்று குவித்த சரத் பொன்சைக்காவை ஆதரித்தோம் என்று சொல்வதற்கு இவர்கள் வெக்கமில்லாமல் சொல்கிறார்கள். அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இப்போது கனிந்து விட்டது. சஜித் பிரேமதாசா வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இனி இருக்கப் போவதில்லை, நிச்சயமாக இருக்க போகுது. யாருடன் பேசி என்றால் சுமந்திரனுடன் தான் பேசியிருக்கிறது. இந்த பொது வேட்பாளரோடு பேசவில்லையே, அப்படியானால் சுமந்திரன் யார் பக்கம் நிற்கிறார்? இங்கே கேள்வி ஒன்று எழுகிறது அல்லவா? மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. பலத்த எதிர்பார்ப்புகளோடு தென்னிலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் என்று ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் அதற்கு எதிரான கருத்துக்கள் உடனடியாக அதனுடைய தலைவர் மற்றும் அதனுடைய மத்திய குழு உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தையும் அதன் பின்னர் அந்த கட்சியின் தலைவர் மற்றும் அதனுடைய மத்திய குழுவின் மூத்த உறுப்பினர்கள் எதிர்வினையாற்றுகின்ற சம்பவத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழரசு கட்சியினுடைய இந்த வருட தேர்தல், அதாவது தலைவருக்கான தேர்தல் என்று வந்தவுடனேயே இங்கே தமிழரசு கட்சி இரண்டாக பிளவுபட போகிறது என்பது எதிர்வு கூறப்பட்டது. அதை பற்றி அதாவது இந்த தேர்தல், அதாவது ஒரு தேர்தலை நடத்தாதீர்கள், ஏகமனதாக தெரிவு செய்யுங்கள் என்று பல்வேறு அறிஞர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் அதை மீறி, இல்லை நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் வெல்வோம் என்று ஒரு அணி தங்களை தலைமைத்துவ பதவிக்கு கொண்டு வந்து இந்த தமிழரசுவை தங்களுடைய செல்லுதிசையில் ஓட்டுவதற்கு முனைந்தார்கள். இருப்பினும் அந்த தேர்தலில் தமிழ் தேசியத்தின் பால் நின்ற பெரும்பாலான உறுப்பினர்கள் அதனுடைய செல்லுபோக்கை மாற்றி சுஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை தலைவராக்கினார்கள். ஆனால் அவர் தலைவராக்கப்பட்டதும் அந்த தலைவர் தொடர்ந்து செயற்பட விடாமல், அதாவது வழக்குகள் வழக்காடு மன்றங்கள் என்று கொண்டு போய் அதை கட்சியை வழக்காடு மன்றத்திலே விட்டு விட்டார்கள். இந்த நிலையில் இப்போது கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் நேற்றைய கூட்டத்தொடரில் இருக்கவில்லை. அதே நேரத்தில் தலைவராக கடமையாற்றுகிற மாவை சீனாதராஜாவும் இருக்கவில்லை. அப்போ ரெண்டு தலைவர்களும் இங்கே இருக்கவில்லை, முக்கிய உறுப்பினர்கள் இருக்கவில்லை. 46 மத்திய குழு உறுப்பினர்களில் வெறும் 25 பேர் கொண்ட கூட்டமாக அது நடைபெற்றிருக்கிறது. அதிலும் பெரும்பான்மையாக ஒரு 19 பேர் சுமந்திரன் அவர்களுடைய அணியை சார்ந்தவர்களாக அதில் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே பார்க்கின்ற போது இந்த கட்சி இரண்டாக உடைப்பதற்கான எல்லா முஸ்தீப்புகளும் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இந்த கட்சி உடைப்பதற்கான வேலைத்திட்டம் 2010 பின்னர் இலங்கையினுடைய அரசால், அதாவது சிங்கள பௌத்த தீர்ணவாதத்தால் தமிழரசு கட்சிக்குள் உளவாளிகள் புகுத்தப்பட்டார்கள். அதாவது இந்திய தேசிய விடுதலை போராட்ட காலத்தில், அதாவது இந்திய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதனுடைய தலைவராக கியூம் என்ற ஒரு ஆங்கிலேயர் வந்து முன்னுக்கு நின்று அந்த கட்சியை வழிநடத்த முற்பட்டார். அது இந்தியா சுதந்திரமடைந்த காலத்தில் தான் அது தெரிந்தது. அது அவர் ஒரு பிரித்தானியாவுடைய உளவாளி. இவர்களை இவருடைய செல்லுபோக்கை மாற்றுவதற்கும் இவர்களுடைய வீரியத்தையும் இவருடைய கடும்போக்கையும் குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலியாக உள்ளே நுழைக்கப்பட்டவர் என்பது. அதே போலத்தான் இப்ப தமிழரசு கட்சியிலும் தமிழரசு கட்சியினுடைய அண்மைக்கால நடவடிக்கைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இங்கே வந்தவர்கள் கியூங்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்திய
காங்கிரசுக்குள் வந்த கியூம் போல இங்கே சில கியூங்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த இப்போது இந்த குழப்பத்தை விளைவிக்க தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் தமிழ் மக்கள் ஐக்கியமாக இருப்பதை எந்த எதிரியும் விரும்ப மாட்டார். இந்த அடிப்படையில தான் தமிழ் மக்கள் ஐக்கியப்படுவதையோ ஒரு குறைக்கு நிற்பதையோ சிங்கள பேரினவாதம் ஒருபோதும் விரும்பாது. அந்த அடிப்படையில தான் இப்போது இந்த தமிழ் அரசியல் கட்சிகளை உடைப்பது சிதைப்பதற்கான நடவடிக்கைகள் இருக்கின்றன. அப்ப தமிழரசு கட்சியை சிதைப்பதும் ஏனைய கட்சிகளை உடைப்பது சிதைப்பது அல்ல அவர்களை வலுக்குன்ற வைப்பதன் மூலம் தமிழ் தேசியம் என்ற அந்த தளத்தை உடைத்து தகர்த்தறிவதுதான் இங்கே அவர்களுடைய மூலோபாயமாக இருக்கிறது. அதாவது முள்ளிவாய்க்காலில் பெற்ற இராணுவ வெற்றியை ஒரு அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கு தமிழ் சமூகம் ஒரு திரண்ட சமூகமாக ஒரு திரளாக இருக்கக்கூடாது என்பதை சிங்கள தேசம் விரும்புகின்றது. அந்த சிங்கள தேசத்தினுடைய அந்த விருப்பை இப்போது இந்த கொழும்பினுடைய மேளமும் மட்டக்களப்பினுடைய சின்ன மேளமும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பழைய மேளமுமாக இந்த மூன்று பேர் இந்த முக்கிய பாத்திரத்தை இங்கே வகிக்கிறார்கள். அதாவது நான் குறிப்பிட்ட இந்த கொழும்பினுடைய பெரிய மேளம் சுமந்திரனாகவும் இந்த மட்டக்களப்புடைய சின்ன மேளம் சாணக்கியனாகவும் யாழ்ப்பாணத்துடைய பழைய கிளமேளம் சிவிகே சிவஞானமாகவும் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் இதுல முன்னிலை நின்று இந்த கட்சியை உடைக்கப் போகிறார்கள். பல தடவை சிவஞானம் அவர்கள் பேசுகின்ற போது இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சேம் சைட் கோல் அடிக்கிறார். அதாவது அவர் உள்ளுக்குள் இருந்து கொண்டே அதை மரத்தில் இருந்து கொண்டு கொப்பில் இருந்து கொண்டு இந்த மரத்தை தரைக்கிறார். ஆகவே இப்போது தமிழரசு கட்சி ஆட்டங்காண வைப்பதற்கான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டன. அதாவது ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடன் தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக எழுவதற்கான ஒரு அடித்தட்டு மக்கள் மட்டத்திலே ஒரு மக்கள் திரட்சி பெற்று விட்டார்கள். இந்த நிலையில் இப்போது சடுதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இங்கே உடைவுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இது. தமிழரசு கட்சியினுடைய இந்த மத்திய குழு கூட்டம் என்பது தலைவர் மா விசயநாதையா இருக்கவில்லை, அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கவில்லை, பொதுச்செயலாளர் இருக்கவில்லை, துணைச் செயலாளரும் துணைத் தலைவருமாக விளங்கக்கூடிய சி வி கே சிவஞானம் தான் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி இருக்கிறார். இங்கே சுமந்திரன் அவர்களுடைய அணியினர் தான் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த கூட்டத்தொடர் நடத்தப்படுவதற்கு அதாவது அழைப்புதல் விடுவது என்பது 7 நாட்கள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய யாப்பு விதிகளின் படி 7 நாட்களுக்கு முன் கடிதம் அனுப்பப்பட வேண்டும். ஆனால் இந்த கடிதம் இவர்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த கூட்டம் நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட கடிதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்ட 1ஆம் தேதி கூட்டம் நடந்திருக்கிறது. ஆகவே இது சட்டப்படி செல்லுபடியற்றது. இது கட்சியினுடைய யாப்பு விதிகளை மீறுகின்ற செயல். இதை இந்த ஜனாதிபதி சட்டத்திறணி என்று சொல்லப்படுவதற்கு தெரியாதா என்ன? அவர் இதையெல்லாம் இன்னும் பல இதுக்கு பல வியாக்கியானங்கள் அவர் சொல்லக்கூடும். ஆனாலும் இது மிக மிக தவறானது. ஜனநாயக விரோதம் கூட. தமிழரசு கட்சிக்குள் ஒரு ஜனநாயகமும் தான்றோன்றித்தனமும் ஒரு சர்வாதிகார போக்கும் ஆரம்பித்து விட்டது என்பதை இது காட்டுகிறது. ஆகவே இங்கே இந்த கூட்டத்தொடர் நடந்ததே மிக தவறானது. இதிலும் கூட மாவையண்ணர் குறிப்பிடுகிறார், இந்த நீங்கள் கூட்டத்தை நடத்துங்கள், ஆனாலும் இந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காலமே நான் போவேன்னு தான் ஐட்டமே கொஞ்சம் பெயின் இருந்தபடியா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணது டிராவல் பண்றத குறைக்கிறது நல்ல. அப்ப கொஞ்சம் பெயின் இருந்தது அவைக்கும் நான் சொல்லி இருக்கிறேன். நான் இன்னைக்கு வர்றதுக்கு முடியாமல் இருக்கும். இன்றைக்கு கதை இங்கோ நாங்களாத்த நாட்கள்ல என்ன மாதிரி ஒப்பீனியன் இருந்த என்ன பெரிய கதை போவேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப இது ஒரு பக்க சார்பாக பத்திரிகைக்கு சொன்னா காணுமா, அவங்க கேட்டா கேட்பாங்க தானே கட்டாயம். ஆனால் மாவீரன் அப்படி சொன்னாலும் கூட அது கூடி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல என்றால், அதாவது ஜனநாயகம் என்கின்ற வருகின்ற போது சட்ட வியாக்கியானங்களுக்குள்ளாலும் அது கட்சியினுடைய விதிகளுக்குள்ளாலும் பார்க்கின்ற போது அது முற்றிலும் தவறானது. ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது என்றால், இந்த தேர்தல் நெருங்கி வருகின்ற போது இவர்களால் எதுவும் செய்ய முடியாத போது இந்த அணைகின்ற விளக்குகள் ஒளி வீசுமாம். அப்படித்தான் இவர்கள் திடீரென்ற கொளுத்திவிட பார்க்கிறார்கள். இவைகள் தமிழ் மக்கள் மத்தியிலே இது இன்னொரு பக்க விளைவைத்தான் ஏற்படுத்தும். இந்த மட்டக்களப்பு மேளமும் சரி, கொழும்பின்ற மேளமும் சரி, யாழ்ப்பாணத்துடைய பழைய சின்ன மேளமும் சரி, எவ்வாறு கத்தினாலும் அடிமட்ட தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மனவிருப்பு என்பது வேறு. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழரசு கட்சியின் வாக்கெடுப்பு மூலமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. திருகோணமலை மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதிநிதிகள் பொது வேட்பாளரின் ஆதரவு நிலையில் இருந்ததாகவும் ஏனையவர்கள் அனைவரும்
சஜித் பிரேமதாசாவை ஆதரித்ததாகவும் தான் இப்போது வரக்கூடிய ஊடகச் செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று திரு மாவை சேனாதிராஜா முடிவுகள் எடுக்க வேண்டாம், கலந்துரையாடுங்கள் என்கின்றார். அவர் இன்னும் ஒரு விடயத்தை அந்த சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற அவருடைய குரல் பதிவிலே குறிப்பிடுகின்றார். நாங்கள் சஜித்தை ஆதரிக்கிறேன், சரி அப்ப எந்த அடிப்படையில் அந்த உடன்பாடு வந்தது தெரியத்தானே வேணும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் அதிலே அப்ப நீங்கள் இப்ப பத்திரிகை ரெண்டு பேரையும் அல்லது நண்பர் ரெண்டு பேரையும் இப்படி அறிவிச்சிருக்கிறோம், என்ன அடிப்படையில ஆதரிக்கிறீங்க என்னிடம் கேட்டா நான் சொல்லுவேன். அல்லாடி சொல்லாவிருந்தாலும் இல்ல, அது என்னுடைய காய்ச்சி தான் செய்தேன் ஒரு கட்சியின் தலைவர் சொல்லக்கூடியதில் இருக்க வேணும். என்னிடம் யாராவது எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசவை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று கூறினால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. எந்த அடிப்படையில் இவர்கள் ஆதரித்தார்கள் முடிவெடுத்தார்கள் என்று எதுவும் தெரியாது என்று அவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றார். அப்படி பார்க்கின்ற போது உத்தரவாதங்கள் எதுவும் இல்லாமல் ஆதரவு வழங்கியது போன்று உங்களுக்கு ஏதாவது அரசியல் பார்வை இருக்கின்றதா? இங்கே இவர்கள் அதாவது இந்த கட்சியை சார்ந்தவர்களில் பெரும்பான்மையினர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கின்ற என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த அந்த இடத்தில் அதாவது இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற என்ற நிலைப்பாட்டை பெரும்பாலானவர்கள் எடுத்திருக்கின்ற போது அந்த முடிவை மாற்றுவதற்கு இவர் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அதாவது இந்த முடிவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இருந்தாலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் இவருடைய நோக்கமாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இங்க மிக முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாகிறது. ஆகவே இந்த அதாவது தமிழரசு கட்சிக்குள் நடக்கின்ற இந்த குளறுபடிகள் எல்லாமே தமிழ் தேசிய சிதைவுக்காகவும் தமிழ் மக்கள் ஒரு ஒன்று திரள்வதை தடுப்பதற்குமான நடவடிக்கையில் இவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதை மிக கவனமாக பார்க்கப்பட வேண்டும். இதிலேயும் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட குழுவும் தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட குழுவும் சரி, திருவோணமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட குழுவும் சரி, இரண்டு மாவட்டங்களும் ஆதரவிலேயே எடுத்து விட்டன. மட்டக்களப்பில் பெரும்பான்மையினர் அந்த ஆதரவிலேயே எடுத்திருக்கிறார்கள். அம்பாறையில் அதற்கான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அம்பாறையில கூட ஒரு தமிழ் வேட்பாளர் ஒருவர் எதிர்காலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தேவை என்கின்ற பட்சத்தில் அங்கே இந்த தமிழ் வேட்பாளருக்கு ஆதரிக்கின்ற ஒரு நிலை வந்தாலே ஒழிய இல்லாவிட்டால் எதிர்காலத்திலே அங்க அம்பாறையில வெற்றி பெற முடியாது. ஆகவே அம்பாறை மக்களை ஒன்று திரட்டுவதற்கு தமிழராக எழுந்து நிற்க வேண்டும் என்ற அந்த கோஷம் தேவையாக இருக்கிறது. ஆகவே இப்போது அம்பாறை மாவட்டத்தினுடைய நியமன நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டுமாக இருந்தால் அவர் இந்த பொது தமிழ் மக்களுடைய பொது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அவ்வாறு வந்தால்தான் அவரை நோக்கி அடுத்த தேர்தலில் வாக்குகளை குவிக்க முடியும். ஆகவே இங்க இவ்வாறுதான் இந்த நிலைப்பாடு தான் இங்க இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாண மக்கள் மிக தெளிவானவர்கள், அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண மக்களுக்கு அங்கே நாங்கள் வீடு வீடாய் போய் சொல்ல வேண்டும் என்ற தேவையே இல்லை என்றால் அவர்கள் வச்சு செய்து விடுவார்கள். அது நாங்கள் சம்பந்தனையாவுடைய சித்த வீட்டில் பார்த்தோம், ஆக்கள் இல்லாமல் கிடந்ததை. அப்ப இது எதை காட்டுகின்றது என்றால் இந்த எதிர்காலத்தில் இப்ப இருக்கிற இந்த பல மேளங்களுக்கும் அதாக இருக்கும், அடிக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லாமல் போயிருக்கலாம். இதை அவர்கள் கவனமாக கையாள வேண்டும். அவர்கள் அது பிரியாவிட்டால் அனாதரவாக கிடந்துட்டு போவார்கள், அவ்வளவுதான். நாங்கள் இதில் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் குழு எடுத்தாலும் சரி, குழு எடுக்காவிட்டாலும் சரி, யாழ்ப்பாண மக்கள் அரிநேந்திரன் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள். பெரும்பான்மையினர் ஒரு சிறுபான்மையினர் தொகுதியினர் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடும். ஆனாலும் யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்ட குழு முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் அடிமட்ட எல்லா அமைப்புகளும் அங்கே ஒருங்கு தந்திருக்கிறது என்ற அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஏனைய மாவட்டங்களை தான் இங்கே பார்க்க வேண்டும். அதுவும் கிழக்கிலே அம்பாறையையும் திருவோணமலையையும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். திருவோணமலை ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது. ஆகவே அவர்கள் ஒன்று ஒருமித்து செயற்படுகின்ற என்ற அடிப்படையில் இந்த கேள்விக்குள்ளாகி இருக்கிற அதாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் கேள்விக்குள்ளாக இருக்கிற இரண்டு மாவட்டங்களும் சரியான முடிவு எடுக்க வேண்டும். ஒரு மாவட்டம் எடுத்து விட்டது, அடுத்த மாவட்டம் நிச்சயமாக அம்பாறை மாவட்டம் நிச்சயமாக அந்த முடிவு எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த முடிவுகள் வருவதற்கு முதல் தங்களுடைய இந்த சதிகார வேலைகளை இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இது நிச்சயமாக இது ஒரு சதிகார வேலை. அதாவது
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல்களில் இதனுடைய விளைவுகளை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி சரியான முடிவுகளை எடுக்காமல் தமிழரசுக் கட்சி இவர்களுக்கு நாணயம் கோர்த்து இறுக்கி பிடிக்காமல் விட்டால் அது பெரும் பின்னடைவை சந்திக்கும். ஆகவே தமிழரசுக் கட்சியினுடைய தற்போதைய தலைவரும் தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் சரியான முடிவுகளை எதிர்காலத்தில் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பலாம். துணிவான துணிந்த முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும். தற்துணிவோடு முடிவுகளை எடுத்தாலே ஒழிய தமிழரசுக் கட்சியை கட்டுப்படுத்துவது மிக கடினமாகிவிடும். ஆம், நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையிலும் இன்னும் ஒரு விடயம் பரவலாக பேசப்படுகின்றது. ஒருவேளை தமிழரசுக் கட்சியின் நீங்கள் குறிப்பிட்டது போன்று திரு சுமந்திரன் அணி எடுத்த முடிவானது வெற்றி பெறப்போகின்ற வேட்பாளர் ஒருவேளை சஜித் பிரேமதாசா என்று அவர்கள் கணித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எந்த அடிப்படையில் உங்களிடம் இந்த வினாவினை முன்வைக்கின்றேன் என்றால், கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக நீங்கள் பத்தி எழுத்தாளராகவும் அரசியல் ஆய்வாளராகவும் பல பரிணாமங்களில் பங்கெடுத்திருக்கக்கூடியவர், பல அரசியல் ஆருடங்களை கூறியிருக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த தேர்தலில் ஒருவேளை திரு சம்பந்தன், அதாவது அமரத்துவம் அடைந்த திரு சம்பந்தன் அவர்கள் குறிப்பிடுவது போன்றோ, நாங்கள் தூர நோக்கு சிந்தனையோடு தான் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களை தீர்மானித்திருக்கின்றோம். அது 2010 சரத் பொன்சேகாவாக இருக்கலாம், 2015 மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கலாம், அதன் பின்னர் 2020 சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், மீண்டும் 2024 அதே ஒரு நிலை என்று அவர்கள் வியாக்கியானம் கூறுவது போன்றோ, இம்முறை வெற்றி பெறக்கூடியவர் சஜித் பிரேமதாசா என்று அவர்கள் அனுமானித்திருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதனையும் கடந்து உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கின்றது? தமிழ் பொது வேட்பாளரை தவிர்த்து தென்னிலங்கை வேட்பாளர் தொடர்பு என்ன கேவலம் என்றால், அதாவது ஒரு யுத்தத்தை நடத்திய தமிழ் மக்களை களத்திலே நின்று கொன்று குவித்த சரத் பொன்சைக்காவை ஆதரித்தோம் என்று சொல்வதற்கு இவர்கள் வெட்கம் இல்லாமல் சொல்கிறார்கள். அப்படி என்று சொல்லி அந்த மக்களை வாக்களித்த அழிக்க வைத்த அந்த கொடுமையை என்னவென்று சொல்வது. அதற்கு அடுத்ததாக மைத்திரியை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள், நல்லாட்சி அரசாங்கம் என்று சொன்னார்கள். இந்த சம்பந்தரும் சுமந்திரன் அவர்களும் தேனிலவு கொண்டாடினார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஏதாவது இவர்களை ஒரு உப்புக்கல்லை தானும் பேர்க்க முடிந்ததா? இவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை. இவர்கள் ஆதரவளித்து கொண்டு வந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் தமிழ் மக்களுக்கு ஏதேனும் ஒரு உப்புக்கல்லை கொடுக்க முடிந்ததா என்றால் இல்லவே இல்லை. இந்த திங்கள பெருந்தேசியவாத தலைவர்கள் யாரும் தமிழ் மக்களுக்கு எதுவும் தரமாட்டார்கள் என்பதை கடந்த 75 ஆண்டுகால வரலாற்றில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அவ்வாறு அதை உணராமல் கணிதமும் படித்த விஞ்ஞானமும் படித்த இந்த சட்டத்தரணிகள் இருவர், இந்த கட்சிகளில் இருக்கிற 2 சட்டத்தரணிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் கணக்கிலேயும் ஃபெயில் விடுறார்கள், விஞ்ஞானத்திலும் ஃபெயில் விடுறார்கள். ஆனால் எவ்வாறு அவர்கள் பாடத்தில் தெரியவில்லை. பல சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள், ஒருவேளை மக்கள் மத்தியில் அந்த விடயம் குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அந்த பெயரை சொன்னால் அது மக்களுக்கு புரிதலாக இருக்கும் என்று. நான் இதில் குறிப்பாக சொல்ல போனால், சுமந்திரன் அவர்களோடு இன்னும் ஒருவர் இருக்கிறார், இன்னொரு சட்டத்தரணி இருக்கிறார். சுமந்திரனுக்கு அடுத்தபடியாக வந்து நிற்கக்கூடியவர் அடுத்த தீர் அதாவது சயந்தன் இருக்கிறார். அதேபோல இன்னும் பலர் அவருக்கு பின்னே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் இவருடைய கணக்குகள் என்னவாக இருக்கின்றால் தவறாக இருக்கிறது. இவர்கள் கணக்கில் தவற விடுகிறார்கள். தமிழ் மக்களுடைய அரசியல் கணக்கு இவர்களால் போட முடியாது. ஏனென்றால் இவர்கள் தோல்வியடைகின்ற தலைவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அல்லது எதையும் தர முடியாத கடும் போக்காளர்களை இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மைத்திரிக்கு வாக்களித்து என்று சொல்கிறார்கள். கடைசி யுத்தத்தின் போது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் அவரிடம்தான் இருந்தது. அதாவது ராஜபக்ச வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டார், கடைசி யுத்தத்திலே மக்கள் கொல்லப்பட்ட போது அதற்கு பொறுப்பு அளிக்க வேண்டியவர் இந்த மைத்ரிபால சிறிசேனா. அப்ப மைத்ரிபால சிறிசேனாவையும் இவரை சரத் ஹீல்மாசல் சரத் பொன்சேகாவையும் தெரிவு செய்தது அவர்களுக்கு வாக்களித்து என்பதை மிக அபத்தமானது. இரண்டாவது, இவருடைய நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தான் தமிழ் மக்களை கொன்றொழித்த ஒரு மனிதனுக்கு ஹீல்மாசல் பட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள். அப்போது இவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள், இவர்களுடைய அனுசரணையோடுதான் அது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் ஒன்றில் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது சிங்கள பேரினவாத தலைவர்களால் அளிக்கப்படுகின்ற வாக்குறுதிகளும் எழுதப்படுகின்ற ஒப்பந்தங்களும் ஒருபோதும் நடைமுறைக்கு சாத்தியமற்றது, அது ஒருபோதும் நடைமுறைக்கு வராது. ஆகவே நாங்கள் இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சமஷ்டி பற்றி பேசுகிறது என்று சொல்கிறார்கள். சமஷ்டி பற்றி பேசிய செல்வநாயகத்திற்கு என்ன நடந்தது என்பதை இவர்களுக்கு தெரியாதா என்ன? சமஷ்டி பற்றி பேசினாலே சிங்கள தேசத்துக்கு அது ஒரு வேப்பங்காயாக கசக்கும். இப்போது இவர்கள் சஜித்துக்கு வாக்களிப்பதாக இவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். இந்த ஒரு வாக்களிக்கின்ற ஆதரவு என்கின்ற இந்த சுமந்திரன் அணியினுடைய இந்த ஆதரவு என்ற சொல்லே போதும்
சிங்கள தேசத்தில் அடுத்த இன்னொரு பிரச்சாரத்தை பிரச்சார உத்திக்கு அங்கே அதாவது ஜேவிபியினர் ஒருபுறம் இனவாதத்தை கக்குவார்கள், மறுபுறம் ரணிலினுடைய அணியினர் இனவாதத்தை கக்குவார்கள். இந்த இருவருடைய இனவாதம் கக்குதல்னாலும் ஏற்படுகின்ற விளைவு ரணிலை வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பார்வையில் பிரேமதாச தமிழர்களுடன் ஒப்பந்தத்துக்கு போய்விட்டார், தமிழ் மக்களுக்கு ஏதோ அள்ளி கொடுக்க போகிறார் என்ற பிரமையாக அடிமட்ட மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும். ஏவிபி அந்த பணியை மிக கச்சிதமாக செய்து முடிக்கும். தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்ய போகிறார்கள் என்றதை செய்து முடிக்கும். அவர்கள் மேடையிலே ஒன்று பேசுவார்கள், சிங்கள மக்களுடைய வீட்டு திண்ணையில இருந்து வேறொன்றை பேசுவார்கள். ஆகவே இங்க ரணில் விக்ரமசிங்காவை வெற்றி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இப்போது உறுதியாகிவிட்டது. அதாவது உங்களுடைய பார்வையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கான அனைத்து அரசியல் கூறுகளும் உங்களுடைய அனுபவத்தில் தென்படுவதாக கூறுகிறீர்கள், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இப்போது கனிந்து விட்டது. சஜித் பிரேமதாச வெல்வதற்கான வாய்ப்புகள் இனி இருக்க போவதில்லை, நிச்சயமாக இருக்க போவதில்லை. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது திவாகரன் அவர்களை, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்துருவாக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் மீது அது தொடர்பில் ஈடுபாடு காட்டியவர்கள் அல்லது ஆதரவு தெரிவித்தவர்கள் என்கின்ற தொகையெல்லாம் மிகவும் சிறிதாக இருந்தது. அவை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து நாளுக்கு நாள் அதனுடைய தன்மை மாறுபட்டு மக்களினுடைய அணி கிட்டத்தட்ட பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டியில் ஆரம்பமான போராட்டம் போன்றோ அம்பாறையில் தொடங்குகின்ற போது சொற்பளவான மக்களோடு தொடங்கி யாழ்ப்பாணத்தில் முடிகின்ற போது பெருவிருட்சம் முடிந்தது. அதுபோன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கின்ற போது மெல்ல ஆரம்பித்து இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு என்று வருகின்ற போது அதனுடைய செறிவு அதிகரிக்கின்றது. ஆனால் திரு சுமந்திரன் அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கின்றது, அதனைத்தான் உங்களிடம் கேட்க வருகின்றேன். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் ஒரு கோஷ்டி ஜனாதிபதி தேர்தல் முடிந்து அடுத்த நாள் என்ன இடம்பெறும் என்று கூட தெரியாமல் இருக்கின்றவர்கள் இதனை ஆதரிப்பது எந்த அளவு நியாயம் என்று அவர் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் ஒரு வினாவினை எழுப்பியிருக்கின்றார். அதாவது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடியவர்கள் அனைவரும் எந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள்? என்னை பொறுத்தளவில் அந்த கோஷ்டி என்ற சொல்லுக்கான பொருளை திரு சுமந்திரன் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். அவருக்கு அது பொருள் விளக்கம் இல்லாமல் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே அந்த கோஷ்டி என்பதற்கு பொருத்தமானவர் சுமந்திரன் கோஷ்டி என்று இந்த இணைய தரப்புகள் சொல்லும். அதுதான் சரியானதும் கூட. ஏனென்றால் ஒரு சொற்பளவான மக்கள் கூட்டம், ஒரு சொற்பளவான ஒரு அணி, அதைத்தான் கோஷ்டி என்று சொல்வது. ஆனால் இங்கே ஒரு பெரும் திரளாக மக்கள் இருக்கிறார்கள். அதாவது பொது வேட்பாளரை ஆதரித்து பெருமளவிலான மக்கள் திரள் திரளாக வடக்கிலே இப்போது பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டு அது மன்னார் வரை வந்திருக்கிறது. இனி அடுத்ததாக வவுனியாவுக்கும் வந்துவிட்டது. வவுனியாவிலிருந்து அடுத்ததாக திருவோணமலைக்கு செல்ல போகிறது. திருவோணமலையிலிருந்து மட்டக்களப்பு அம்பாறையில் அது முடிவடையும். அதாவது தேர்தல் இறுதி, அதாவது தேர்தல் நடக்கின்ற இறுதி வாரத்தில் அது அம்பாறையிலே அந்த கூட்டம் முடிவடை, அந்த பிரச்சார கூட்டம் முடிவடை. அப்போது அங்கே பெருந்தரலான மக்களை நாங்கள் அம்பாறையில பார்க்கலாம், அம்பாறையில கூடும். ஏனென்றால் அம்பாறை மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிராந்தியம். அதாவது அங்கே இந்த தேசிய கட்சிகளும் ஒத்தோடிகளும் வாக்குகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த மாவட்டத்தை இலக்கு வைத்து இந்த எல்லா மாவட்டத்து மக்களும், அதாவது தொண்டர்களும் அங்கே சென்று எல்லா மக்களுக்கும் இந்த எங்களுடைய பொது வேட்பாளருடைய நியாயத்தன்மையை புரிய வைப்பார்கள், விளங்கப்படுத்துவார்கள். ஆகவே என்னை பொறுத்தளவில் அதாவது ஒரு சிவில் சமூகமாக முன்னெடுக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு பின்னே சிறிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டிருப்பதனாலும் தமிழ் அதாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் இதிலே பங்கு கொண்டு இதற்கு ஆதரவளிப்பதனாலும் இந்த வாக்களிப்பு என்பது அல்லது இந்த அதாவது தேசத்தை காப்பதற்காக தேசத்தின் ஒரு குறியீடாக நிற்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்பது பெருகிக் கொண்டேதான் போகும். பெருகுவதில் அதனுடைய இந்த இந்த படிமுறையிலே அது வளர்ந்து கொண்டு போகிறது. ஆகவே இந்த படிமுறை வளர்ச்சியை ஒரு இசாவிதமடையை செய்வதற்கான நடவடிக்கைகள் இன்னும் தொலைக்காட்சி செவியின் போது சுமந்திரனை நோக்கி இன்னும் ஒரு வினா முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு பின்புலத்தில் யாராவது இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று அந்த நெறியாளர் கேட்டபோது திரு சுமந்திரன் அவர்கள் இருக்கலாம், அப்படியாயின் தமிழ் பொது வேட்பாளரின் பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக இதுல நான் ஒரு தெளிவை சொல்ல வேண்டும். அதாவது சுமந்திரன் அவர்கள் சொல்றார் இருக்கலாம் என்று. அவர் யாரை சொல்ல போகிறார்? இலங்கை அரசாங்கத்துடன் இந்த அதாவது இந்த பொது வேட்பாளர் சார்ந்தவர்கள் நிற்க போறார் என்று சொல்ல போகிறார்களா, அல்லது சர்வதேசத்துக்கு பின்னே நிற்க போறோம் சொல்ல போறார்களா,
அல்லது அண்டை நாடான இந்தியாவுக்கு பின்னணிக்க வந்த மூன்று அணிகளைத்தான் சொல்ல முடியும். இந்த மூன்று அணிகளில் இந்த மூன்று அணிகளும் யாருடன் பேசி என்றால் சுமந்திரனுடன் தான் பேசியிருக்கிறது. இந்த பொது வேட்பாளரோடு பேசவில்லையே. அப்படியானால் சுமந்திரன் யார் பக்கம் நிற்கிறார்? இங்கே கேள்வி ஒன்று எழுகிறது அல்லவா? அப்ப போ வரவன் போறவன் எல்லாருக்கும் இந்த வெத்திலப்பட்டி மாதிரி இருக்கிறாரா? நாங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆகவே இவர் எல்லாருடையும் தானே கழிச்சு போட்டு இதற்கு பின்னாலே இருக்கலாம் என்று அந்த ஐதீகம் சொல்லுவது வந்து அவர் வேணுண்டால் அவர் நேரடியாக சொல்லியிருக்கலாம். யார் என்று அவருக்கு துணிவு இருந்தால், அரசியலில் அவருக்கு திட சங்கற்பம் இருந்திருந்தால் அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர் சொல்லவில்லை. இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த இதற்கு பின்னே எந்த அஜெண்டாவும் இல்லை, தமிழ் மக்களுடைய அஜெண்டா. இன்னும் ஒன்றை நான் சொல்லுவேன், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்று அவரே ஒத்துக்கொள்கிறார். இல்லை, அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன ஏனென்றால் அவர் பல பல இடங்களில் சிறுபான்மை தமிழர்கள் என்று சொல்றார். அவர் தேசிய இனமுடைய ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த இன்னமொரு விடயம் தெய்வாகனம், மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்க வேண்டிய பொறுப்பில் தாங்கள் இருக்கிறோம். தமிழரசு கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தாங்கள் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் மிகவும் ஆபத்தானது. இந்த விடயம் என்பதை தொடர்பில் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அதே நேரத்தில் தான் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும், இந்த பொது வேட்பாளர் விடயம் ஆரம்பிக்கின்ற போது குறிப்பிட்டார், பொது வேட்பாளருக்காக நானே இறங்கி பிரசாரம் செய்வேன், அவரை நானே தோற்கடிப்பேன் என்று ஒருமையில் எச்சரித்திருந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்கின்றீர்கள் என்றால், அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது, இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல, இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக அவர் சொன்னார், நானே அவர் வேண்டுமென்றால் இனி இறங்கி தனியே இறங்கி ஒரு பிரச்சாரத்தை நடத்தட்டும், பொது வழியில் ஒரு கூட்டத்தை நடத்தட்டும், யாழ்ப்பாணத்தில் அல்லது கிளிநொச்சியில் அல்லது மன்னாரில் அவர் நடத்தட்டும், அவர் நடத்தி காட்டட்டும், நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அவரை தமிழ் மக்கள் அவர்களை எதிர்கொண்டு பார்த்து காத்திருக்கிறார்கள். அவருடைய பிரச்சார கூட்டத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இறங்கி அவர் பிரச்சாரம் செய்ய போறார் என்றால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைக்கிறார், ஏ ஆர் கோமணத்தோடு இறங்கி உழுதது போலவும், தான் உழுத அதாவது நெல் வச்ச வயலுக்குள்ள டிராக்டர்ல உழுதது போலவும் நாடகங்கள் நடிக்கலாம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாடகங்கள் செல்லுபடியற்றவை, இந்த நாடகங்கள் அரங்கேற முடியாது தமிழ் மக்கள் மத்தியில். தமிழ் மக்கள் நன்றாக படித்தவர்கள். இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும், தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்குவதற்கு நான் தலைமை தாங்கொண்டு நான் வந்து நிற்க கூடாது. நான் என்று நான் என்பது ஆணவம். அவர் தான் தலைவராக நிற்கிறார் என்றால் தமிழ் மக்கள் தான் தெரிவு செய்யணும் தலைவர் என்பதை, அவர் அல்ல. தமிழ் மக்கள் இப்போது வாக்களிப்பதில் யாரு தலைவராக இருக்கக்கூடியவர் என்றதை நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த அஜெண்டா அஜெண்டா என்று சொன்னதுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் அதாவது சிவில் சமூகமும் அறிஞர்களையும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இந்த முடிவு வேறொரு அஜெண்டாவில் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு தொன்மையான வரலாறு இருக்கிறது, அதுக்கு ஒரு தொன்மையான ஒரு பண்பாடு இருக்கிறது, அவர் ஒரு பண்பட்ட தொன்மையான ஒரு சமூகத்துக்கு ஒரு அரசறிவியலும் அறிவியலும் இருக்கும். தேசிய இனம் என்பது அரசறிவியல் சார்ந்த முதிர்ச்சி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. அத்தகைய அரசறிவியல் முதிர்ச்சி இல்லாத சமூகம் என்று அவர் கருதுகிறாரா தமிழ் சமூகத்தை? தமிழ் சமூகம் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை முன்னோக்கி கொண்டு போகாமல் யாரோ தருகின்றதை காவிக்கொண்டு போகும் அளவிற்கு தமிழ் சமூகம் பண்பாட்டியலில் வறுமையானதாகவோ அரசறிவியல் வறுமையானதாகவோ இல்லை. இதை திருவாளர் சுமந்திரன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு தொன்மையான வரலாற்று பாரம்பரியம் மிக்க அரசறிவியலில் முதிர்ச்சி பெற்ற மக்கள் கூட்டம் என்பதை அவர் முதல் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேண்டுமானால் அவர் சிங்கள தேசியவாதத்துக்குள் கரைந்து போகலாம், தனிப்பட்ட ரீதியாகவும் வாழ்வியல் மூதியாகவும் அவர் கரைந்து போகலாம், அல்லது கொழும்பு வாழ் மையத்தை வைத்துக் கொண்டு அவர் சிங்களத்துடன் கரைந்து போகலாம். ஆனால் தமிழர் தாயகம் என்பது அது தன்னை சுயாதீனமான ஆளக்கூடிய தகமையுடனேயே இருக்கிறது, அது அறிவியல் முதிர்ச்சியுடனேயே இருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் சொல்ல வேண்டும். இந்த வேறு அஜெண்டாவில் இருந்து தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்குகிறார் என்று சொல்ல வருபவர்கள் யாவரும் அவர்கள்தான் வேறு அஜெண்டாவில் இருக்கிறார்கள். வேறு ஏதோ ஒரு ஏவலாளிகளாக எய்கின்ற அம்புகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, தமிழ் இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இந்த அஜெண்டா அஜெண்டா என்று சொல்றவர்கள் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு அறிவில்லை, இவர்கள் முட்டாள் கூட்டம், இவர்களுக்கு ஆள தெரியாண்டு அவர்கள் நினைக்கிறார்கள், சுயமாக முடிவெடுக்க தெரியாண்டு.
அப்ப சுயமாக முடிவெடுக்கிறதுல மக்கள் விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச சமூகம் எங்களிடம் கேட்கும், இந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடம் நீங்கள் சரியான வகையில் சரியான விடயத்தை முன்னிலைப்படுத்தாமல் எங்களிடம் வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு திட்டமானது எல்லாவற்றையும் ஒரு பிழையான ஒரு பாதையில் இட்டு செல்லும். எனவே மூன்று பிரதான வேட்பாளர்களுள் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று அவர் நேற்று முன்தினம் தொலைக்காட்சியில் குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தினம் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருந்தார். அப்படியாயின் இந்த கருத்து தமிழ் பொது வேட்பாளரால் சர்வதேச சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை நிராகரித்துவிடும். இதிலே ஒன்றை சொல்ல வேண்டும், அவர் அவர் அவருடைய அந்த நேர்காணலை நானும் பார்த்தேன். அவர் கேட்கிறார், தங்களுடைய அதாவது சர்வதேச சமூகம் எங்களிடம் கேட்கும் பொருத்தமான இடம் இருந்தது, நீங்கள் தெரிவு செய்யாமல் எங்களிடம் வருகிறீர்கள் என்று கேட்பார்கள் சொல்றார். அப்படியானால் நீங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்தது நீங்கள், சிறிசேனாவை கொண்டு வந்து நீங்கள், சர்வதேசம் சொல்லி சர்வதேச சமூகமும் இந்தியாவும் சொல்லித்தான் நாங்கள் செய்தோம் என்று சம்பந்தனும் நீங்களும் சொல்லிக் கொண்டு திரிந்தீர்கள். அப்ப அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு ஒரு எள்ளு எள்ளு பெருக்கியை கூட நீங்கள் கிளப்பி எடுக்க முடியவில்லை. சர்வதேச சமூகத்திடம் நீங்கள் போய் சொல்லவில்லையோ? நீங்கள் சொல்லாமல் இருந்தீர்களோ? அப்ப நீங்கள் மறந்து போனீர்களோ? அப்ப நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நீங்கள் செய்தவை எல்லாத்தையும் மறந்து விட்டு இப்போது புதிதாக பேசுகிறீர்களா? தமிழ் மக்களுக்கு எல்லாம் தெரியும் இதனுடைய விளைவுகளை, நீங்கள் இவர்கள் அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இங்கே இவர்கள் தமிழ் மக்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள் என்று இவர் நம்புகிறார். நாங்கள் முடிவெடுத்துத்தான், நாங்கள் சொன்னதைத்தான் தமிழ் மக்கள் வாக்களித்தார் என்று சொல்ல வருகிறார். அப்படியானால் இந்த வருடம் பார்ப்போம், கன காலமில்லை, இன்னும் ஒரு 20 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 20 நாட்களில் எல்லாமே தெரிந்துவிடும். தொடர்ச்சியாக நீங்கள் கூறுகின்ற கருத்தோடு மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை லேசாக தொட்டுவிட்டு சென்றீர்கள். பல உதாரணங்களை தொடக்கத்தில் குறிப்பிட்டீர்கள். தமிழரசு கட்சிக்குள் நுழைந்துள்ள புலனாய்வாளர்கள் என்கின்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டு இந்திய அரசியலோடு தொடர்புபடுத்தினீர்கள். தமிழரசு கட்சி உண்மையால் எந்த புலனாய்வு அமைப்புகள் அல்லது எந்த உளவாளிகளால் தமிழரசு கட்சி இப்போது வழிநடத்தப்படுகின்றது? தமிழரசு கட்சி வழிநடத்தப்படுவது என்பதிலும் விட தமிழரசு கட்சிக்குள் புகுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதாவது சிங்கள தேசியவாதத்தினுடைய உளவாளிகளாக கொழும்பு வாழ் மைய தமிழர்கள் இங்கே வந்து புகுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாயக தமிழர்களுடைய வலியையும் வேதனையும் உணராதவர்களாக இருப்பதனால், சிங்கள தேசத்தோடு இரண்டர கலந்திருப்பதனால், வாழ்க்கை முறையாலும் வாழ்வியலாலும் குடும்ப உறவுகளாலும் கலந்திருப்பதனால் அவர்களால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை சரியாக உணர முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் சிங்கள தேசத்தோடு சமாசாரம் செய்து ஒன்றி கரைந்து போகக்கூடிய மன விருப்போடு இருக்கிறார்கள், அல்லது மன ஏற்றுக்கொள்ளலோடு இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் தமிழ் மக்கள் எப்படி போனால் என்ன? ஆனால் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும், அரசியல் என்பது தானும் தன் சார்ந்த சமூகமும் தன்னுடைய சமூகத்தினுடைய எதிர்கால சந்ததியினும் தொடர்ச்சியான வாழ்வதற்கான வழிவகைகளை செய்வதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிர்வாக ஒழுங்கு முறைமைதான் அரசியல். அந்த அரசியலில் தானும் தன்னுடைய பரம்பரையினரும் இன்னொரு சமூகத்தோடு கலந்து போகின்றவர்களுக்கு இங்கே என்ன அரசியல் இருக்கிறது? அரசியல் எந்த அரசியல் கொள்கைகள் இல்லை, எந்த கோட்பாடுகளும் கிடையாது. அவர்கள் தாங்கள் வாழுகின்ற காலத்தில் சுயநலமாக வாழ்ந்து சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு போவதுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது. இது இது எங்களுடைய தெற்காசிய மனநிலை இல்லை, இது இது வந்து மேற்கத்திய மனநிலைக்குள்ளும் மேற்கத்திய மனநிலைகளுக்குள்ளால் கலக்கப்பட்ட விடயங்கள். எங்கு வாழ்ந்தாலும் எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் தமிழர்கள் அப்படி இல்லை, அவர்கள் ஒரு பண்பாட்டோடு கூடிய மக்கள் கூட்டம். அப்ப நாங்கள் அந்த பண்பாட்டு விளிமையங்களோடு வாழ்கின்ற மக்கள் கூட்டம் தங்களை சுயாதீனமாகவும் தனித்துவமாகவும் காட்ட எப்போதும் முற்படுவார்கள். அந்த அடிப்படையில தான் இப்போது இந்த பொது வேட்பாளர் விடயமும் வந்திருக்கிறது. நாங்கள் எங்களை தனித்துவமாக காட்டுவதும் எங்களை தனித்துவமாக திரட்சி அடைய வைப்பதற்குமான முயற்சி தான் இது. அதாவது முள்ளிவாய்க்காலில் நாங்கள் பெரும் அதாவது ஆயுத போராட்டத்தில் பெரும் இழப்புகளை சந்தித்து பெரும் தோல்வி அடைந்தோம். அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு ஒரு அரசியல் வெற்றியை ஈட்டுவதற்கு நாங்கள் ஒரு திரள வேண்டி இருக்கிறது. அந்த திரட்சி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் இதுவே தவிர, இது வந்து இந்த இந்த தேர்தலை நாங்கள் ஒரு தமிழ் தேசிய எழுச்சியாகவும் தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய அடிக்கட்டுமானங்களை கட்டுவதற்குமான வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்துகிறோம். அந்த 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 செயல் திட்டம் இப்போது நடைமுறையிலே செல்கின்றது. அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒவ்வொரு சங்கங்களையும் அமைப்புகளையும் இணைத்து இது ஒரு செயல் வடிவத்துக்கு போய்கொண்டிருக்கிறது.
இந்த காலப்பகுதியில் தான் தேர்தல் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவல் அவர்கள் இலங்கை நோக்கி வந்திருக்கின்றார். அரசியல் பிரமுகர்களை சந்தித்திருக்கின்றார். தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். பிரதான வேட்பாளர்களை சந்தித்திருக்கின்றார். எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த இந்த விடயமானது அல்லது இந்த விஜயமானது அவர்களில் ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட விஜயம் அல்ல. திடீரென இந்த விஜயம் ஒழுங்குபடுத்தப்பட்டு வந்ததாகவே ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உங்களுடைய பார்வையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு முன்முயற்சிக்கான ஒரு பயணமாக பார்க்கலாம். இங்கே ஒன்றை குறிப்பிட வேண்டும். அதாவது அஜித் ஓவால் இலங்கைக்கு வருகை தந்தது என்பது இந்த பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை சார்ந்த ஒரு அமர்வுக்காக, பாதுகாப்பை சார்ந்த கலந்த அமர்வு ஒன்றுக்கு வந்திருந்தார். அந்த அமர்வுக்கு வந்தவர் தான் வந்த அந்த பயணத்தோடு சைட், அதாவது ஒரு பக்க வேலைகள் கொஞ்சத்தை செய்திருக்கிறார். எல்லோரையும் சந்தித்து கதைத்திருக்கிறார். ஆனால் இங்கே எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பிலும் அல்லது ஊடக பரப்பிலும் இந்தியாவினுடைய அழுத்தம், அதாவது இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலிலோ ஏதாவது செல்வாக்கு செலுத்துமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. அது ஒருபோதும் நடைமுறைக்கு சாத்தியமற்றது. இந்தியாவினால் இந்தியா அல்லது இந்தியா அரசியல் ராஜதந்திரத்தினாலோ அல்லது இந்திய உளவு அமைப்புகளினாலோ இலங்கையினுடைய மக்களுடைய வாக்களிக்கின்ற அந்த செல்லுபோக்கை மாற்றவோ தடுக்கவோ முடியாது. அதற்குரிய எந்த ஒரு சக்தியும் இந்திய அரசிடம் இல்லை. அதே போல இந்தியாவுடைய இந்த அமைப்பு கடமும் அதற்கான போதுமான தரவுகளும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற, அதாவது இந்த நான் 3 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற இந்த அதிகாரிகளுக்கு ஒரு ஏவலாளி இருப்பார். அவர்கள் எழுதி கொடுக்கின்ற இந்த அறிக்கைகளை அவர்கள் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இங்கே உள்ள, அதாவது இந்த பொலிட்டிக்கல் பிலோசபி அவர்களுக்கு தெரியாது. இந்திய ராஜதந்திரிகளுக்கோ அல்லது இந்தியாவுடைய நிர்வாக அதிகாரிகளுக்கோ அது புரியாது. ஏனென்றால் இந்தியா இலங்கையினுடைய அரசியல் பிலோசி என்பது வேறு. அது அது தனித்துவமாக பார்க்கப்பட வேண்டும். அது ஒரு நீண்ட கற்றைக்குள்ளாலும் நீண்ட ஒரு வரலாற்று பின்னணிக்குள்ளாலும் ஆய்வு செய்யப்பட்டால் மாத்திரமே இலங்கையுடைய இந்த அரசியல் போக்கை பார்க்க முடியும். இந்த அரசியல் போக்கை கட்டுப்படுத்தவோ அல்லது திசை மாற்றவோ முடியும். ஆனால் அந்த அளவுக்கு இதை பொறுமையோடு செய்யக்கூடிய வல்லமை இன்று இந்த நிமிடம் வரைக்கும் இந்திய அரசிடமோ இந்தியாவுடைய கொள்கை வகுப்பாளரிடமோ இல்லை. இந்தியாவுடைய கொள்கை வகுப்பாளர்களும் பார்க்கலாமா, இந்தியாவின் கொள்கை வகுப்பாளரிடம் இல்லை என்று எடுத்துக்கொள்வதை விட முறையான புரிதலும் ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் தொடர்பிலான ஒரு தெளிவான பார்வை அல்லது அது தொடர்பிலான புரிதலை அவர்கள் முறையாக ஏற்றுக்கொள்ளாமையும் ஈழத்தமிழர்கள் மீதான ஒரு விதமான வெறுப்புணர்வு இந்த நிலைக்கு காரணம். நிச்சயமாக, அதாவது கடந்த காலத்தில் நடந்த அரசியல் நடவடிக்கைகள் இழுபறிகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஒரு இந்திய ராஜதந்திரிகளுக்கு என்று சொல்ல முடியாது, இந்திய அதிகாரிகளுக்கு கற்கை நெறிகளின் போது கற்பிக்கப்படுகிறது. அது அது வந்து அவர்களுடைய நோக்குநிலையிலிருந்து கற்பிக்கப்படுகிறதே தவிர இது ஒரு ஒன்றுகோலாக ஈழத்தமிழுடைய பார்வையில் இருந்தும் அதை கற்பிக்க வேண்டும் என்ற அந்த கற்கை நெறி அவரிடம் இல்லை. அதாவது இப்போது இலங்கையில இருக்கிற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் கற்பிக்கின்ற வரலாறு போன்றுதான் அங்கேயும் ஒரு 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 பக்க வரலாறு கற்பிக்கப்படுது. ஆகவே அந்த அதிகாரிகளுக்கு இங்கே நடக்கிற இந்த கள யதார்த்தம் அவர்களுக்கு புரியாது. அப்ப இந்த கள யதார்த்தத்தை புரியக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு ஆய்வுக்கு முன்வர வேண்டும் இந்தியாவோட ராஜதந்திரிகள். ஆனால் அவர்களுக்கு அதற்கான காலவாசம் இல்லை. அதாவது இந்தியாவினுடைய அரசியல் ராஜதந்திரம் என்பது இலங்கையை அவ்வப்போது தன்னுடைய புயபலத்தை காட்டி அல்லது தன்னுடைய பொருளாதார பலத்தை காட்டி இவர்களை அவ்வப்போது தட்டி வைப்பதாக இருக்கிறதே தவிர இவர்களை கட்டுப்படுத்துவதாக இல்லை. இவர்களை அவ்வப்போது இடைக்கிட கட்டுப்படுத்தலாம், மற்றும்படி இலங்கை எழுந்து விழுந்துவிடும். இதனுடைய வரலாற்று இலங்கையுடைய கடந்த கால 2500 ஆண்டு கால வரலாற்றிலும் அவ்வாறுதான் இலங்கை இருந்திருக்கிறது. ஆகவே இலங்கையை நிச்சயமாக இந்தியாவினால் இவ்வாறு இந்த புட்டு கொடுப்புகள் சமாசார பேச்சுக்களால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது இந்திரா காந்தி எடுத்த முடிவுகளுக்கும் ராஜீவ்காந்தியும் ரமேஷ் பண்டாரியும் எடுத்த முடிவுகளுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த ரெண்டு முடிவுகளும் என்னத்தை தந்தன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இந்திரா காந்தி பார்த்தசாரதி அணியினர் அந்த டீம் எடுத்த முடிவுகள் இலங்கையை கட்டுப்படுத்தவும் இவர்கள் ஒடுங்கி இருக்கவும் வழி செய்தது. ஆனால் ரமேஷ் பண்டாரி ராஜீவ்காந்தி அணியினர் மேற்கொண்ட விட்டு கொடுப்புகளும் இறங்கி வருதலும் ஈழத்தமிழர்களையும் இந்தியாவையும் மோத வைத்தது மாத்திரமல்ல, ஒரு நிரந்தர பகையாகவும் வைத்தது மாத்திரமல்ல, இலங்கை தீவில் இந்தியாவினால் எந்த ஒரு செல்வாக்கையும் செலுத்த முடியாத ஒரு என்டாங்கிள்மென்ட், அதாவது ஒரு சக்கர வியூகத்துக்கள் இலங்கையையும் ஈழத்தமிழர்களையும் இந்தியாவையும் சிக்க வைத்து விட்டது. அப்ப இந்த சக்கர வியூகத்துக்குள்
ஈழத்தமிழர்களும் இந்தியாவும் சிக்குண்டிருக்கின்ற போது நாங்கள் அரசற்ற ஈழத்தமிழர்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். அரசுள்ள ஒரு ஒரு பெருங்கண்ட அரசு, ஒரு துணைக்கண்ட அரசு தன்னை தற்காத்துக் கொள்ளும், தன்னை பாதுகாத்து அது அரசு அது பலமான ராஜ பொருளாதார பலத்தை கொண்ட ஒரு நாடு, மக்கள் தொகையை கொண்ட நாடு, அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆனால் நாங்கள் தான் இதில் பாதிக்கப்படுகிறோம். அதாவது இந்தியாவினுடைய இந்த கொள்கை வகுப்பாளர்கள் எடுக்கின்ற முடிவுகள் ஈழத்தமிழர்களைத்தான் தொடர்ந்து பாதிக்கிறது. இந்த இவ்வாறு தமிழர்கள் பாதிப்பதனால தமிழர்களுக்கும் இந்தியா மீதான ஒரு வெறுப்பு தான் அதிகரித்து கொண்டு செல்வதை பார்க்கலாம். ஆகவே இந்திய ராஜதந்திரம் என்பது ஈழத்தமிழர்களை அனுசரிக்காமல் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அவர்களுடைய நல்லெண்ண சமீட்சைகளை காட்டாமல் ஈழத்தமிழர்கள் இந்திய அரசோடு ஒத்துப்போக மாட்டார்கள். அவ்வாறு இருக்கிற நிலையில சிங்கள தேசியவாதிகளுக்கு இது வாய்ப்பாக இருக்கிறது. ஈழத்தமிழோடு இவர்கள் ஒத்துப்போக முடியாது, ஆகவே அவர்களை ஆட்டி படைக்கிறார்கள். அதாவது சிங்கள ராஜதந்திரிகள் இந்திய ராஜதந்திரிகளை ஆட்டி படைக்கிறார்கள் என்றுதான் இங்கே சொல்ல வேண்டும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கியமான முடிவுகள், பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம், தென்னிலங்கை அரசியலினுடைய சூழ்நிலைகள், பிராந்திய வல்லரசான இந்தியாவினுடைய தொடர் தவறுகள், இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பமும், முடிவுகள் மீதான அதனுடைய மத்திய குழு உறுப்பினர்களுக்கு மட்டியில் இருக்கக்கூடிய அதிருப்தியும் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட சிரமத்தின் மத்தியிலும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. நான்காயிரத்தி 448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர் எத்னிக் ஹெல்த் கேர் டி நகர். ஃபார் டீடைல்ஸ் 9600000037.